ஹலோ வியூவர்ஸ், அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்படும் சி வி சண்முகம். யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்ததை தொடர்ந்து சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என ஓபிஎஸ் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சசிகலா 2 நாள் பயணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது ஓபிஎஸ் சகோதரர் ஓ ராஜா அதிமுக நிர்வாகிகளுடன் சசிகலாவை சந்தித்தார். இந்த சந்திப்பில் 20 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. இதை அறிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ ராஜா அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அந்த பரபரப்பே அடங்காத நிலையில் சி வி சண்முகத்தின் ஆதரவாளர்கள் கடந்த 25ஆம் தேதி சசிகலாவை சந்தித்து பேசியது தற்போது அதிமுகவிற்குள் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது சி வி சண்முகத்தின் சம்மதத்தோடு தான் அவர்கள் சசிகலாவை சந்தித்ததாகவும், எடப்பாடியின் தீவிர ஆதரவாளராகவும் சசிகலாவின் தீவிர எதிரியாகவும் இருந்தவர் ரகசியமாக சசிகலாவை சந்திக்க தனது ஆதரவாளரை அனுப்பியதால் சி வி சண்முகத்தையும் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்க முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதையறிந்த சி வி சண்முகம் அவர்கள் வழக்கம் போல எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் சொல்லியுள்ளதாகவும், இதனால் மறுபடியும் அதிமுகவிற்குள் மிகப்பெரிய பிரளயம் நடக்கும் என்று அக்கட்சியில் இருப்பவர்கள் புலம்பி வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.